வணக்கம் நேயர்களே, என் குருநாதர் நீலகண்ட விநாயக பெருமானின் பொற்பாதங்கள் பணிந்து, குரு பரம்பரை மேப்பாடு இல்லத்து குருமார்களின் பாதம் பணிந்து, நாதாந்த ஆனந்த சுவாமிகளின் ஆசைகளுடன் சக்தி பீடம் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நான் உங்கள் ஹரிசுதன். மகாவராகி ஜோதிஷ பீடம் சிவன்மலை மற்றும் கோவை. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நேயர்களே. அப்பதான் நாங்க போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். நேயர்களே, இன்னைக்கு நம்ம சக்தி பீடம் சேனல்ல வார ராசி பலன்கள், நமது 12 ராசிகளுக்குமான வார ராசி பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த வாரம் அதாவது 25/10/2021 அதிலிருந்து 31/10/2021 வரை உள்ள ராசி பலன்கள், 12 ராசிகளுக்குமான பல்வேறு பலன்களை நாம் பார்க்க இருக்கிறோம். விவேகமும் விடாமுயற்சியும் தன்னகத்தை கொண்ட ரிஷப ராசினியர்களே, இந்த வாரத்திற்கான உங்களுடைய வார ராசி பலன். வார முற்பகுதியில் உங்களது ராசியான ரிஷபத்தில் சஞ்சரிக்கும் சந்திரன் வார பிற்பகுதியில் தனஸ்தானம் மற்றும் முயற்சி ஸ்தானமான 2 மற்றும் 3 இடங்களில் சஞ்சரிக்கிறார். இதனால் உங்களுக்கு வார முற்பகுதியில் நீங்கள் எந்த காரியத்தை செஞ்சாலும் நல்ல சந்தோஷத்தோடவும் மன ஒரு ஈடுபாட்டோடவும் நீங்கள் செஞ்சு அதில் வெற்றியும் அடைவீங்க. வார இறுதிகளில் உங்களுக்கு புதன் வியாழன் போன்ற காலத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க தன வரவு போதுமான அளவுக்கு இருக்கும். ஒரு தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும், மற்ற ஒரு ப்ராஜெக்டு அல்லது வங்கி பணிகள் இருக்கிறவங்களாக இருந்தாலும் பணப்புழக்கம் உங்களுக்கு தேவைக்கு இருக்கும். உங்களுடைய சனி ஞாயிறு போன்ற வார இறுதி நாட்களில் பார்த்தீங்கன்னாக்க முயற்சி ஸ்தானத்துக்கு சந்திரன் போகிறார். இப்போ முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களது முயற்சிகள் அனைத்தையும் வெற்றி பெற வைப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் தன்னுடைய சொந்த வீடாகவும் முயற்சி ஸ்தானமே இருக்கிறதுனால உங்கள் முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். தொழில் ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் மற்ற சமூக ரீதியாகவும் செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகள், அதாவது தொழிலுக்காக புது ப்ராஜெக்ட்ஸு, புதுசாக ஒரு ஸ்கீம் பேசுறது, புதுசாக ஒரு லோனுக்கு அப்ரோச் பண்ணுறது, புதுசாக ஒருத்தங்களை வேலைக்கு எடுக்கிறது, இப்படி எந்த விஷயமாக இருந்தாலும் வீடு கட்டுறது, வண்டி வாங்கிறது, குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன் ஃபிக்ஸ் பண்ணுறது, இப்படி எதுவாக இருந்தாலும் அனைத்து முயற்சிகளும் இந்த வாரத்தினுடைய இறுதியில் வந்துட்டு நிச்சயமாக நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். அதாவது அந்த காலகட்டங்களில் செய்யக்கூடிய முயற்சிகள், அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு. சந்திரன் தவிர்த்து உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 7 இடத்துல கேது கூட இருக்காரு. சுக்கிரன் கலத்திரக்காரகன் மற்றும் உங்களுடைய ராசிநாதனாகவும் வர்றாரு. கொஞ்சம் தேவையற்ற மன உளைச்சல்களும் தேவையற்ற நோய் சம்பந்தமான கவலைகளும் இருக்கும். அதாவது நோய் இருக்காது, நோய் வந்துருமோ அல்லது நோய் போகலையோ அல்லது நமக்கு ஏதாவது நோயோ அப்படின்ற மாதிரியான பயமும் கவலையும் உங்களுக்கு இருக்கும். கேது கொஞ்சம் மனசளவில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குழப்ப கிரகம். அப்படிப்பட்ட ஒரு கிரகத்தின் கூட சுக்கிரன் சேரும்போது இந்த மாதிரியான அமைப்பு. தாம்பத்திய உறவுகளில் வந்துட்டு கொஞ்சம் தொய்வு இருக்கும், கொஞ்சம் பிரிவுகளும் இருக்கும். கவலைப்படாதீங்க, அது இந்த வாரத்துக்கானது மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு. உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் இருக்கனால நீங்கள் ஏதாவது அவசரப்பட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவசரப்பட்டு ஒரு விஷயத்தில் நீங்கள் வாக்கு கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் தவிர்த்துருங்க. ஏன்னா திடீர் திடீர்னு ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணி செஞ்சு அதுக்காக கமிட் பண்ணி அப்புறம் அந்த கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுவீங்க. உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதியும் வலுவாக இருக்காரு. தெய்வ அனுகூலம் உங்களுக்கு பூர்ணமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி உச்ச பலத்தோடவே இந்த வாரம் முழுவதுமே இருக்காரு. அப்போது குழந்தைகள் விஷயத்தில் நல்ல நிலை, குழந்தைகளின் ஆரோக்கியம், அவங்களுடைய கல்வி நிலை மற்றும் அவங்களால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பெருமைகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். குலதெய்வம் நல்ல வலுவாக இருக்கு. இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்கிற பெரும்பாலான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். குலதெய்வத்தை வழிபட்டு செய்யும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். தனஸ்தானாதிபதியும் இந்த வாரம் முழுமைக்கும் நல்ல ஒரு லாபகரமான உச்ச பலத்தோட இருக்காரு. அதனால உங்க தனம் வரவு, அதாவது பணம் பல இடங்கள்ல இருந்து வர்றது, இது வந்து உங்க கையில பணப்புழக்கம் நல்ல தாராளமாகவே இருக்கும். விரையாதிபதி உங்களுடைய ராசிக்கு 6 இடத்துல இருக்கிறது ஒரு வகையில் நல்ல அமைப்பு தான். கடன் குறையும், எதிரிகள் அழிவார்கள், நோய் குறையும். மொத்தத்துல ரிஷபராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுமைக்கும் நல்ல சிறப்பான பலன்களையே நாம் காண்கிறோம். ரிஷபராசினியர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை வழிபடுவது நல்ல கூடுதல் சிறப்பான பலன்களை கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு அனுகூலமான எண்கள் 6, 15 மற்றும் 24. உங்களுடைய ராசிக்கு ராசியான நிறம் வெள்ளை மற்றும் பால் வெள்ளை. அனுகூலமான திசைகள் தென்மேற்கு மற்றும் மேற்கு திசை. நேயர்களே, இப்பொழுது விரிவான ராசி பலன்களை பார்த்தோம். நமது
மகாவராய் ஜோதிஷப்பீடத்தின் சார்பாக ஜாமக்கோல் பயிற்சி வகுப்புகள், வாட்ஸ்அப் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. யாருக்காவது ஜாமக்கோல் கற்றுக்கணும்னா தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு காட்டுற நம்பருக்கு. அற்புதமான கலை, எல்லாரும் தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டிய கலை, முன் அனுபவம் தேவையில்லை. ஜோதிட பேசிக்ஸ் எல்லாம் வந்துட்டு நாங்களே கற்றுக் கொடுத்துருவோம். அருமையான கலை, வாழ்வில் எந்த பிரச்சனைக்கும் 5 நிமிடத்தில் சொல்யூஷன் கண்டுபிடிச்சலாம் நீங்களே, எந்த ஜோதிடரின் உதவியும் இல்லாமல். அப்படிப்பட்ட கலை கற்றுக்கோங்க நேயர்களே. மீண்டும் நாளைய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வராகி ஜோதிடன் ஜாமக்கோல் வித்தகன் ஹரிசுதன். நன்றி நேயர்களே, வணக்கம். மேஷ ராசி.